சிறர்களாய நாம் கணித பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, தரம் ஒன்று மாணவர்களை டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் கணித பாடத்தின் 7வது அலகினை கற்க உள்ளோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா பிள்ளைகளே, கடந்த வகுப்பிலே நான் பப்பியிடம் சொல்லியிருந்தேன் அவரது வீட்டு சூழலில் உள்ள இலைகள் கொண்டு வரும்படி. ஞாபகம் இருக்கின்றதா? வாருங்கள் பார்ப்போம் கொண்டு வந்திருக்கின்றாரா என்று. ஆம் பிள்ளைகளே, கொண்டு வந்திருக்கின்றார் என்ன பிள்ளைகளே. இப்பொழுது நாங்கள் 7வது அலகிற்கு செல்ல முன்னர் அந்த இலைகளை வைத்து நாங்கள் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போமா? வாருங்கள் பிள்ளைகளே, இதுதான் பப்பி கொண்டு வந்திருக்கின்ற இலைகள். இந்த இலைகளை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? வாருங்கள் பார்ப்போம், பப்பியையும் கூப்பிடுவோம். வாருங்கள் பப்பி. இதிலே காணப்படுகின்ற இலைகளை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் வகைப்படுத்த போகின்றோம். அதை எவ்வாறு வகைப்படுத்த போகின்றோம்? அதாவது வடிவங்களுக்கு ஏற்ப வகைப்படுத்த போகின்றோம். என்ன பிள்ளைகளை, இதிலே வட்டங்கள் தரப்பட்டுள்ளன. இதிலே வட்டங்கள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த இலைகளை ஒவ்வொன்றாக இந்த வட்டத்தினுள் வைக்க போகின்றோம். நாங்கள் பப்பியிடம் சொல்வோமா பிள்ளைகளே, அவர் எவ்வாறு இந்த இலைகளை வகைப்படுத்த போகின்றார் என்று. இந்தாருங்கள் பப்பி, இந்த இலையை வடிவாக பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? ஆம், ஒரு வட்டத்தினுள் என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளை? வைத்திருக்கின்றார். நான் என்ன ஒரு இலையை கொடுத்து பார்க்கின்றேன் பிள்ளைகளை, என்ன செய்ய போகின்றார் என்று? வடிவாக பார்க்கின்றார் என்ன பிள்ளைகளே, என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளே? பாருங்கள், இந்த இரண்டு இலைகளையும் ஒரு வட்டத்தினுள் வைத்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளே, இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவங்களே உடையனவா பிள்ளைகளே? இல்லைத்தானே. இந்த வடிவமும் இந்த வடிவமும் ஒரே வடிவமா? இப்ப இரண்டும் ஒரு வட்டத்தினுள் வருமா பிள்ளைகளே? இல்லைத்தானே. என்ன பப்பி, அப்ப இது எவற்றுள் வைக்க வேண்டும் பார்ப்போம் பிள்ளைகளை. வடிவாக பார்க்கின்றார் என்ன பிள்ளைகளே, அதன் வடிவத்தை. ஆம், என்ன செய்கின்றார்? ஆம், இதை இன்னும் ஒரு வட்டத்தினுள் வைத்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளே, என்ன முறையிலேயே கொடுத்து பார்ப்போமா? வடிவாக அதன் வடிவத்தை பார்க்கின்றார் என்ன பிள்ளைகளே. ஆம், இப்பொழுது என்ன செய்கின்றார்? இதை இன்னும் ஒரு வட்டத்தினுள் வைத்திருக்கின்றார். என்ன முறையிலேயே கொடுத்து பார்ப்போமா பிள்ளைகளே? பாருங்கள் பிள்ளைகளே, அதை என்ன செய்கின்றார்? அந்த இலையின் வடிவத்தை கவனமாக உற்று பார்க்கின்றார் என்ன பிள்ளைகளே. இதையும் என்ன செய்திருக்கின்றார்? இன்னும் ஒரு வட்டத்தினுள் வைத்திருக்கின்றார். இப்பொழுது பிள்ளைகளை நான் இன்னும் ஒரு இலையை கொடுக்க போகின்றேன். என்ன செய்ய போகின்றார் பாருங்கள். வடிவாக அதன் வடிவத்தை உற்று பார்க்கின்றார் என்ன பிள்ளைகளே. என்ன செய்கின்றார்? இதனை இன்னும் ஒரு வட்டத்தினுள் வைத்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளே, இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற எல்லா இலைகளும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றனவா? இல்லைத்தான். என்ன பிள்ளைகளே, இந்த இலையும் இந்த இலையும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றதா? இல்லை. என்ன பிள்ளைகளே, அதே மாதிரி இந்த இலையும் இந்த இலையும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றதா? இல்லைத்தானே. இந்த இலையும் இந்த இலையும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றதா? இல்லை. என்ன பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற இலைகள் எல்லாம் வெவ்வேறு வடிவங்களை உடையன. என்ன பப்பி, எல்லா இலைகளும் வெவ்வேறு வடிவங்களை உடையன. அதாவது இந்த இலையை பாருங்கள் பிள்ளைகளே, அதாவது பூ மாதிரி காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, இந்த இலைகள் கன இலைகள் சேர்ந்து ஒன்றாக காணப்படுகின்றது. அதாவது உங்கள் கை விரல் மாதிரி காணப்படுகின்றது. இந்த இலையை பாருங்கள் பிள்ளைகளே, அதாவது ஒரு வட்ட வடிவத்திலே காணப்படுகின்றது. அது நுனியிலே கூறாக காணப்படுகின்றது. இந்த இலையை பாருங்கள் பிள்ளைகளே, நீளமாக காணப்படுகின்றது. என்ன பப்பி, அதாவது நீளமாக சற்று பெரிதாக காணப்படுகின்றது. இந்த இலையை பாருங்கள் பிள்ளைகளே, மெல்லியதாக நீளமாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, இந்த இலையை பாருங்கள், இது சற்று வட்ட வடிவிலே காணப்படுகின்றது. இங்கே காணப்படுகின்ற இலைகள் எல்லாம் வடிவத்திலே வேறுபட்டு காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, உங்களுக்கு தெரிகின்றது தானே? இதிலே காணப்படுகின்ற இலைகள் எல்லாம் வடிவத்திலே வேறுபட்டு காணப்படுகின்றன. இப்பொழுது பிள்ளைகளே, எனது கையில் என்னும் இலைகள் இருக்கின்றன. இவற்றையும் கொடுத்து பார்ப்போமா பிள்ளைகளே? பப்பி என்ன செய்ய போகின்றார் என்று. இந்தாருங்கள் பப்பி,
ஆம்பிள்ளைகளை என்ன செய்ய போகின்றார்? இதிலே தரப்பட்டுள்ள வட்டத்தினுள் ஒவ்வொன்றாக அதற்கு ஒத்த வடிவத்தையுடைய இலைகளோடு சேர்த்து வைக்க போகின்றார். பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? ஆம், இப்பொழுது பிள்ளைகளே நான் இன்னும் ஒரு இலையை கொடுக்க போகின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே என்ன செய்கின்றார் என்று, அதன் வடிவத்தை என்ன செய்கின்றார், உற்று பார்க்கின்றார். என்ன பிள்ளைகளே? ஆம், பாருங்கள் பிள்ளைகளே, இப்ப இந்த இலைகள் இரண்டும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றனவா? ஆம், என்ன பிள்ளைகளே, இந்த இரண்டு இலைகளும் என்ன பப்பி, ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன ஒரு இலையை கொடுத்து பார்ப்போம் பிள்ளைகளே, என்ன செய்கின்றார் என்று. ஆம், அந்த இலையை என்ன செய்கின்றார், வடிவாக உற்று பார்க்கின்றார். என்ன பிள்ளைகளே? ஆம், இதை எந்த வட்டத்தினுள் வைக்க போகின்றார்? ஆம், என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளே, அதன் ஒத்த வடிவத்தையுடைய வட்டத்தினுள் என்ன செய்திருக்கின்றார், வைத்திருக்கின்றார். இப்பொழுது பிள்ளைகளே என்ன ஒரு இலையை கொடுத்து பார்ப்போம். ஆம், வடிவாக பார்த்து என்ன செய்கின்றார், அதன் ஒத்த வடிவத்தையுடைய வட்டத்தினுள் என்ன செய்திருக்கின்றார், வைத்திருக்கின்றார். இப்பொழுது பிள்ளைகளே என்னிடம் மீதமாக இன்னும் ஒரு இலை காணப்படுகின்றது. அந்த இலையை என்ன செய்கின்றார், வடிவாக பார்த்து என்ன செய்கின்றார் பிள்ளைகளே, எங்கே வைக்க போகின்றார் என்று பார்ப்போமா. ஆம், என்ன செய்திருக்கிறார் பிள்ளைகளே, அதன் ஒத்த வடிவத்தையுடைய இலை உள்ள வட்டத்தினுள் வைத்திருக்கின்றார். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இந்த வட்டத்தினுள் உள்ள இலைகள் எல்லாம் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றனவா? ஆம், இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. அதே மாதிரி இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. அதே மாதிரி இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. இப்பொழுது பிள்ளைகளே சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த இலைகளை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்தி இருக்கின்றோம்? நிறத்தின் அடிப்படையிலேயா, அல்லாது அளவின் அடிப்படையிலேயா, அல்லாது பருமனின் அடிப்படையிலேயா நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம்? எவ்வாறு பிள்ளைகளே? ஆம், நாங்கள் வடிவத்தின் அடிப்படையிலே வகைப்படுத்தி இருக்கின்றோம். என்ன பாப்பி, நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், இந்த இலைகளை வடிவத்தின் அடிப்படையிலே நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். வாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது உருவத்தை நாங்கள் எவ்வாறு வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப் போகின்றோம் என்று பார்ப்போமா. பிள்ளைகளே பாருங்கள், இதிலே என்ன தரப்பட்டுள்ளன, பப்பி கொண்டு வந்த இலைகளின் உருவங்கள் இதிலே தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே? ஆம், இந்த உருவங்களை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அதாவது நாங்கள் முதலிலே என்ன செய்திருந்தோம், பொருட்களை நாங்கள் என்ன செய்திருந்தோம், வடிவங்களின் அடிப்படையிலே வேறுபடுத்தி இருந்தோம். என்ன பிள்ளைகளே? என்ன பப்பி? ஆம், அதே மாதிரி நாங்கள் இப்பொழுது இங்கே தரப்பட்டுள்ள இலைகளின் உருவங்களை நாங்கள் பிள்ளைகளே வேறுபடுத்த போகின்றோம். எவ்வாறு வேறுபடுத்த போகின்றோம், அதாவது வடிவங்களின் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், வேறுபடுத்த போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள இலைகள் எல்லாம் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றனவா? பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இலையும் இந்த இலையும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றதா பாப்பி? இல்லைத்தானே, இரண்டு இலைகளும் வேறுபட்ட வடிவத்திலே காணப்படுகின்றன. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இலையும் இந்த இலையும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றனவா? இல்லைத்தானே. என்ன பிள்ளைகளே, இந்த இரண்டு இலைகளும் வேறுபட்ட வடிவத்திலே காணப்படுகின்றன. இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இங்கே தரப்பட்டுள்ள இலைகளை நாங்கள் வட்டத்தினுள்ளே வேறுபடுத்த போகின்றோம். வாருங்கள் பிள்ளைகளே, எவ்வாறு வேறுபடுத்த போகின்றோம் என்று பார்ப்போமா. ஆம் பிள்ளைகளே, இப்பொழுது நான் என்ன செய்திருக்கின்றேன், இதிலே வட்டங்கள் கீறியிருக்கின்றேன். அதாவது எத்தனை வட்டங்கள், நான்கு வட்டங்கள் நான் கீறியிருக்கின்றேன். இப்பொழுது என்ன செய்ய போகின்றேன் என்றால், அங்கு தரப்பட்டுள்ள இலைகளை இந்த வட்டத்தினுள் வேறுபடுத்தி வைக்கப் போகின்றேன். பார்ப்போமா பிள்ளைகளே, முதலாவதாக இந்த வட்டத்தினுள் ஒரு இலையை வைப்போம். இந்த இலையை நான் இப்பொழுது என்ன செய்துவிட்டேன், வைத்திருக்கின்றேன். அதே மாதிரி பிள்ளைகளே, இந்த வட்டத்தினுள் நான் பிள்ளைகளே இன்னும் ஒரு இலையை நான் வைத்திருக்கின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இரண்டு இலைகளும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றனவா? இல்லைத்தானே. அதே மாதிரி பிள்ளைகளே, இந்த வட்டத்தினுள்ளும் இன்னும் ஒரு இலையை நான் வைத்திருக்கின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்தில் காணப்படுகின்றனவா? இல்லைத்தானே. என்ன பிள்ளைகளே, அதே மாதிரி என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளே, என்னும் ஒரு இலையை நான் வைத்திருக்கின்றேன். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இந்த நாலு வட்டத்தினுள்ளும் காணப்படுகின்ற இலைகள் எல்லாம் ஒரே வடிவத்தில் காணப்படுகின்றனவா? சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி. இல்லைத்தானே, வெவ்வேறு வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, இந்த இலையை பாருங்கள்,
நீளமாக காணப்படுகின்றது. இந்த எலியை பாருங்கள் பிள்ளைகளே, சற்று வட்ட வடிவிலே வந்து இந்த நுனியிலே ஒரு கூர் மாதிரி வருகின்றது. இந்த எலியை பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு வட்டு கிட்டத்தட்ட ஒரு வட்ட வடிவத்திலே காணப்படுகின்றது. இந்த எலியை பாருங்கள் பிள்ளைகளே, உங்கள் கை விரல்கள் மாதிரி காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அதாவது பூக்கள் சேர்ந்த மாதிரி காணப்படுகின்றன. இங்கே காணப்படுகின்ற இலைகள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது தானே? எல்லா இலைகளும் வேறுபட்ட வடிவத்திலே காணப்படுகின்றன. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே, அதிலே தரப்பட்டுள்ள மீதி இலைகளையும் இந்த வட்டத்தினுள்ளே வைத்து பார்ப்போமா பிள்ளைகளே? வாருங்கள். ஆம், பாருங்கள் பிள்ளைகளே, இந்த மூன்று இலைகளும் இப்போ எவ்வாறு காணப்படுகின்றன? ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. என்ன பாப்பி, இந்த மூன்று இலைகளும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. அதே மாதிரி பிள்ளைகளே, என்ன ஒன்றை பாருங்கள் பிள்ளைகளே, இந்தா இதிலே காணப்படுகின்ற மூன்று இலைகளும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, ஆம், இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள இந்த இரண்டு இலைகளும் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள இலைகள் எல்லாம் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. இப்பொழுது பிள்ளைகளே, நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த இலைகள் எல்லாத்தையும் நாங்கள் வடிவத்தின் அடிப்படையிலே வேறுபடுத்தி இருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, வடிவத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? வேறுபடுத்தி இருக்கின்றோம். வாருங்கள் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் ஆவலாக இருக்கின்றீர்கள் தானே? இன்னும் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போம். பிள்ளைகளே பாருங்கள், இதிலே போத்தல்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே, ஆம், இதிலே போத்தல்கள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த போத்தல்களை நாங்கள் வேறுபடுத்த போகின்றோம். என்ன பிள்ளைகளே, இந்த போத்தல்களை நாங்கள் வேறுபடுத்த போகின்றோம். நாங்கள் இப்பொழுது பப்பியிடம் சொல்லி பார்ப்போமா பிள்ளைகளே, அவர் இந்த போத்தல்களை எவ்வாறு வேறுபடுத்த போகின்றார் என்று. வாருங்கள் பப்பி. இங்கே தரப்பட்டுள்ள போத்தல்களை பப்பி தனக்கு விருப்பமான முறையிலே என்ன செய்ய போகின்றார்? வேறுபடுத்த போகின்றார். பார்ப்போம் பிள்ளைகளே. முதலாவதாக ஒரு போத்தலை எடுத்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளே, அதை வடிவாக உற்று பார்க்கின்றாராம். என்ன பிள்ளைகளே, ஆம், இதை என்ன செய்ய போகின்றார் பாருங்கள் பிள்ளைகளே, ஆம், இதை வைத்திருக்கின்றார். என்ன ஒரு போத்தலை எடுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே, என்ன செய்ய போகின்றார்? ஆம், இதற்கு ஒத்த வடிவத்தையுடைய என்ன ஒரு போத்தலை எடுங்கள் பார்ப்போம் பப்பி. இந்த போத்தலுக்கு ஒத்த வடிவத்தையுடைய போத்தல்கள் இதிலே காணப்படுகின்றனவா பிள்ளைகளே? பார்ப்போம் என்ன செய்ய போகின்றார் பப்பி. ஆம், என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளே, அதற்கு ஒத்த வடிவத்தையுடைய ஒரு போத்தலை என்ன செய்திருக்கின்றார்? எடுத்திருக்கின்றார். என்ன ஒரு போத்தலை எடுங்கள் பார்ப்போம் பப்பி. ஆம், ஒரு போத்தலை என்ன செய்திருக்கின்றார்? எடுத்திருக்கின்றார். எடுத்து என்ன செய்கின்றார்? அதன் வடிவத்தை உற்று பார்க்கின்றார். என்ன பிள்ளைகளே, ஆம், என்ன செய்கின்றார் இப்பொழுது பாருங்கள், அதை வைத்திருக்கின்றார். இப்பொழுது பப்பி, இதன் ஒத்த வடிவத்தையுடைய போத்தலை எடுங்கள் பார்ப்போம். ஆம், என்ன செய்கின்றார் பிள்ளைகளே, அதற்கு ஒத்த வடிவத்தையுடைய ஒரு போத்தலை எடுத்து என்ன செய்திருக்கின்றார்? அதற்கு பக்கத்திலே வைத்திருக்கின்றார். இன்னும் ஒரு போத்தலை எடுங்கள் பார்ப்போம் பப்பி, என்ன செய்கின்றார் என்று பார்ப்போம் பிள்ளைகளே. ஆ, வீட்டை கொண்டு போகிறதில்ல பப்பி. என்ன பிள்ளைகளே, அவர் வீட்டை கொண்டு போகின்றார். ஆ, இதில் வையுங்கள் பார்ப்போம், என்ன செய்ய போகின்றார் என்று. அதன் வடிவத்தை என்ன செய்கின்றார்? கவனித்து பார்க்கின்றார். ஆம், பாருங்கள் பிள்ளைகளை, என்ன செய்திருக்கின்றார் இப்பொழுது, இதிலே வைத்திருக்கின்றார். இப்பொழுது பிள்ளைகளே, இன்னும் ஒரு போத்தல் மீதமாக இருக்கின்றது. அதை என்ன செய்ய போகின்றார் பார்ப்போமா? ஆம், அதை என்ன செய்கின்றார்? உற்று பார்த்துவிட்டு என்ன செய்கின்றார் இப்பொழுது அதனை? ஆம், அதன் வடிவத்தை கவனித்து பார்த்து என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளே, பாருங்கள், இதிலே வைத்திருக்கின்றார். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள போத்தல்கள் எல்லாம் இரண்டு இரண்டாக என்ன செய்யப்பட்டிருக்கு? வகைப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இரண்டு போத்தல்களும் எவ்வாறு காணப்படுகின்றன? ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. என்ன பப்பி, இந்த இரண்டு போத்தல்களும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. அடுத்ததாக காணப்படுகின்ற இந்த இரண்டு போத்தல்களும் எவ்வாறு காணப்படுகின்றது பிள்ளைகளே? ஆம், இந்த இரண்டு போத்தல்களும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, இந்த இரண்டு போத்தல்களும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இரண்டு போத்தல்களும் எவ்வாறு காணப்படுகின்றது? ஒத்த வடிவிலே. என்ன பப்பி, ஆம், இந்த இரண்டு போத்தல்களும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. இப்பொழுது பிள்ளைகளே, நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? அதாவது தரப்பட்டுள்ள போத்தல்களை வடிவங்களுக்கு ஏற்ப நாங்கள்
இரண்டு இரண்டாக என்ன செய்திருக்கின்றோம், வகைப்படுத்தி இருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, அதாவது போத்தல்களை வடிவத்திற்கு ஏற்ப வகைப்படுத்தி இருக்கின்றோம். இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்திருந்தோம், பொருட்கள் தரப்படும் பொழுது என்ன செய்திருந்தோம், நாங்கள் வடிவத்திற்கு ஏற்ப வகைப்படுத்தி இருந்தோம். இப்பொழுது நாங்கள் உருவங்கள் தரப்படும் பொழுது எவ்வாறு வகைப்படுத்தப் போகின்றோம் பார்ப்போமா பிள்ளைகளே, வாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே. இதில் என்ன தரப்பட்டுள்ளன, அதாவது போத்தல்களின் உருவங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பப்பி, போத்தல்களின் உருவங்கள் தரப்பட்டுள்ளன. இங்கே தரப்பட்டுள்ள போத்தல்கள் எல்லாம் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றனவா, இல்லைத்தானே? என்ன பிள்ளைகளை, இந்த போத்தலும் இந்த போத்தலும் ஒரே வடிவமா சொல்லுங்கள் பார்ப்போம் பப்பி. இல்லை. என்ன பிள்ளைகளை, இந்த இரண்டு போத்தல்களும் வடிவத்திலே வேறுபட்டு காணப்படுகின்றன. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளை, இந்த போத்தலும் ஒரே வடிவத்திலேயா காணப்படுகின்றது, இல்லை? என்ன பிள்ளைகளை, இரண்டும் வேறுபட்ட வடிவத்திலே காணப்படுகின்றன. பாருங்கள் பிள்ளைகளே, இந்த போத்தலும் அந்த போத்தலும் ஒரே வடிவத்திலேயா காணப்படுகின்றது, இல்லை? என்ன பிள்ளைகளை, அதாவது இந்த போத்தல் சற்று நீளமாக காணப்படுகின்றது, இந்த போத்தல் என்னது அகலமாக காணப்படுது, அதாவது பருத்து காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அதே மாதிரி இந்த போத்தல் சின்னனாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளை, இது சின்னனாக காணப்படுகின்றது, அதாவது நீளம் குறைவாக காணப்படுகின்றது, இது நீளம் கூடவாக காணப்படுகின்றது. அதே மாதிரி இந்த போத்தல் அகலமாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே, அதாவது வெவ்வேறு வடிவங்களையுடைய போத்தல்கள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த போத்தல்களை வடிவங்களுக்கு ஏற்ப நாங்கள் இப்பொழுது வகைப்படுத்த போகின்றோம். என்ன பிள்ளைகளே, வாருங்கள் பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே வட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகள், இதிலே வட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. இந்த வட்டங்களுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், அந்த போத்தல்களை வகைப்படுத்த போகின்றோம். முதலாவதாக பிள்ளைகளே பாருங்கள், அதாவது பருத்து, அதாவது சற்று அகலமான போத்தல் ஒன்றை என்ன செய்யப்பட்டுள்ளது, வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே நீளமான போத்தல், என்ன பிள்ளைகள், அதாவது உயரம் கூடிய போத்தல் ஒன்றை இதிலே என்ன செய்திருக்கின்றோம், வைத்திருக்கின்றோம். மூன்றாவதாக பாருங்கள் பிள்ளைகளே, கட்டையானது சிறிய போத்தல் ஒன்றை நாங்கள் இதிலே வைத்திருக்கின்றோம். என்ன பப்பி, அதாவது போத்தல்களை மூன்று வட்டங்களுக்குள்ளும் வடிவத்திற்கு ஏற்ப நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், வேறுபடுத்தி இருக்கின்றோம். இதன் பாருங்கள் பிள்ளைகளை, இதான் என்ன செய்ய போகின்றோம் என்று, ஆம், இந்த இரண்டு போத்தல்களும் பாருங்கள் இப்பொழுது ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகள், இந்த போத்தலும் இந்த போத்தலும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றது. பாருங்கள் பிள்ளைகளை, அதே மாதிரி இந்த இரண்டு போத்தல்களும் ஒத்த வடிவிலேயே காணப்படுகின்றது, ஆம். என்ன பிள்ளைகளை, இந்த இரண்டு போத்தல்களும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. பாருங்கள் பிள்ளைகளை, இந்த போத்தலை, ஆம். என்ன பிள்ளைகளை, இந்த இரண்டு போத்தலும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளை, இந்த போத்தல்களை நாங்கள் வடிவத்திற்கு ஏற்ப, அதாவது என்ன செய்திருக்கின்றோம், வகைப்படுத்தி இருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, என்ன பப்பி, ஆம். நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போமா பிள்ளைகளே, வாருங்கள் பாருங்கள் பிள்ளைகளே, இதில் என்ன தரப்பட்டுள்ளன, ஆம், வெற்று பெட்டிகள் தரப்பட்டுள்ளன. என்ன பிள்ளைகளே, இதிலே வெற்று பெட்டிகள் தரப்பட்டுள்ளன. இந்த வெற்று பெட்டிகளை வைத்து நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், பப்பியிடம் கேட்டு பார்ப்போமா எவ்வாறு இந்த வெற்று பெட்டிகளை வேறுபடுத்த போகின்றார் என்று. இப்பொழுது பிள்ளைகளை என்ன செய்கின்றார், இந்த ஒரு வெற்று பெட்டியை எடுத்து உற்று கவனித்து பார்த்துவிட்டு வைக்கின்றார். இப்பொழுது பப்பி என்ன செய்ய போகின்றார், இந்த வெற்று பெட்டியை ஒத்த ஒரு வெற்று பெட்டியை என்ன செய்ய போகின்றார், தெரிவு செய்ய போகின்றார். எடுங்கள் பார்ப்போம் பப்பி, ஆம். என்ன செய்திருக்கின்றார், அதாவது இந்த வெற்று பெட்டிக்கு ஒத்த ஒரே வடிவையுடைய இன்னும் ஒரு வெற்று பெட்டியை எடுத்திருக்கின்றார். என்ன பிள்ளைகளை, இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளை, இந்த இரண்டு வெற்று பெட்டிகளும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, ஆம். இப்பொழுது இன்னும் ஒரு வெற்று பெட்டியை எடுங்கள் பார்ப்போம், என்ன செய்ய போகின்றார் பாருங்கள் பிள்ளைகளே, ஆம். இன்னும் ஒரு வெற்று பெட்டியை பாருங்கள் பிள்ளைகளே, என்ன செய்திருக்கின்றார், ஆம், இந்த இரண்டு வெற்று பெட்டிகளையும் என்ன செய்திருக்கின்றார், வேறு பிரித்து வைத்திருக்கின்றார். பாருங்கள் பிள்ளைகளே, இந்த இரண்டு வெற்று பெட்டிகளும் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, ஆம். இன்னும் இரண்டு வெற்று பெட்டிகளை எடுங்கள் பார்ப்போம் பப்பி, இதற்கு ஒத்த வடிவத்தையுடைய வெற்று பெட்டி, ஆம். என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளே, இதற்கு ஒத்த வடிவத்தையுடைய
என்னும் ஒரு வெற்றுப்பட்டியை எடுத்து என்ன செய்திருக்கின்றார்? இரண்டையும் வேறுபடுத்தி இருக்கின்றார். என்னும் இரண்டு இடங்கள் பார்ப்போம் பாப்பி. இதில் இன்னும் இரண்டு பட்டிகள் உள்ளன. என்ன செய்ய போகின்றார் பாருங்கள் பிள்ளைகளே. வடிவாக உற்று பார்க்கின்றார் என்ன பிள்ளைகளே? அதாவது இரண்டு வெற்றுப்பட்டிகளை எவ்வாறு அவர் வேறுபடுத்துகின்றார் என்று பாருங்கள் பிள்ளைகளே. ஆம் இல்லை பாப்பி? ஆம். என்ன செய்கின்றார் பிள்ளைகளே? வடிவாக அதன் வடிவத்தை உற்று பார்க்கின்றார். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற வெற்றுப்பட்டிகள் எல்லாம் இரண்டு இரண்டாக என்ன செய்யப்பட்டுள்ளன? வேறுபடுத்தப்பட்டுள்ளன. என்ன பாப்பி? இரண்டு இரண்டாக என்ன செய்திருக்கின்றார் பிள்ளைகளே? பாப்பி வேறுபடுத்தி இருக்கின்றார். இது எதன் அடிப்படையிலே வேறுபடுத்தி இருக்கின்றார் பிள்ளைகளே? ஆம். என்ன பிள்ளைகளே? வடிவத்தின் அடிப்படையிலே வேறுபடுத்தி இருக்கின்றார். என்ன பாப்பி? அதாவது இந்த இரண்டு பட்டிகளும் ஒரே வடிவத்தில் காணப்படுகின்றன. அதே மாதிரி பாருங்கள், இந்த இரண்டு பட்டிகளும் நீளமாக காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? அதாவது நீளமாக அகலம் குறைவாக காணப்படுகின்றன. இந்த இரண்டு பட்டிகளையும் பாருங்கள் பிள்ளைகளே, அகலமாக சற்று நீளம் குறைவாக காணப்படுகிறது. இரண்டு பட்டிகளும் ஒத்த வடிவிலே காணப்படுகின்றன. இந்த இரண்டு பட்டிகளையும் பாருங்கள் பிள்ளைகளே, சிறிய பெட்டிகளாக காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகள்? இங்கே பாருங்கள், இங்கே தரப்பட்டுள்ள பெட்டிகள் எல்லாம் வடிவத்தின் அடிப்படையிலே வேறுபடுத்தி வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இப்பொழுது பிள்ளைகளே, நாங்கள் பொருட்களை எவ்வாறு வடிவத்தின் அடிப்படையில் வேறுபடுத்துவது என்பது பற்றி பார்த்திருந்தோம். என்ன பிள்ளைகளே? அதே மாதிரி உருவங்களை எவ்வாறு வடிவத்தின் அடிப்படையில் வேறுபடுத்தப் போகின்றோம் என்று பார்ப்போமா பிள்ளைகளே? வாருங்கள் பிள்ளைகளே, பாருங்கள், இதிலே வெற்று பெட்டிகளின் உருவங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பாப்பி? இதிலே வெவ்வேறு வடிவத்தையுடைய வெற்று பெட்டிகளின் உருவங்கள் தரப்பட்டுள்ளன. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த உருவங்களை நாங்கள் வடிவத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? வேறுபடுத்த போகின்றோம். என்ன பிள்ளைகளே? அதாவது வடிவத்தின் அடிப்படையிலே நாங்கள் வேறுபடுத்த போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே தரப்பட்டுள்ள உருவங்கள் எல்லாம் ஒரே வடிவத்திலே காணப்படுகின்றனவா? இல்லைத்தானே? என்ன பிள்ளைகளே? வேறுபட்ட வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? ஆம். இந்த பாருங்கள் பிள்ளைகளே, இந்த வடிவமும் ஒரே வடிவமா? இல்லை. என்ன பிள்ளைகளே? இது நீளமாக காணப்படுகின்றது, இது ஒரு பெட்டி வடிவத்திலே காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? ஒரு சதுர வடிவமாக காணப்படுகின்றது. பாருங்கள் பிள்ளைகளே, இந்த வடிவமும் ஒரே வடிவமா? இல்லை. என்ன பிள்ளைகளே? இது நீளமாக காணப்படுகின்றது, இது சின்னனாக காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? இது ஒரு சின்ன ஒரு பெட்டி. அதே மாதிரி பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற பெட்டிகள் எல்லாம் வெவ்வேறு வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இந்த பெட்டிகளை எல்லாம் வடிவத்திற்கு ஏற்ப வேறுபடுத்த போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகளே, நாங்கள் எவ்வாறு வேறுபடுத்த போகின்றோம் என்று பாருங்கள். ஆம், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்றால், இந்த வட்டத்தின் உள்ளே நாங்கள் இந்த பெட்டிகளை, அதாவது வடிவத்திற்கு அமைய நாங்கள் வேறுபடுத்த போகின்றோம். என்ன பாப்பி? பாருங்கள் பிள்ளைகளே, முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஆம், இதிலே ஒத்த வடிவத்தையுடைய பெட்டிகள் காணப்படுகின்றன. என்ன பாப்பி? இதிலே காணப்படுகின்ற பெட்டிகள் எல்லாம் ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. இரண்டாவதாக பாருங்கள் பிள்ளைகளே, அந்த வட்டத்தை, இதிலே காணப்படுகின்றன பெட்டிகளும் எல்லாம் பிள்ளைகளே ஒத்த வடிவத்திலே காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? இந்த பெட்டியிலிருந்து இந்த பெட்டி வேறுபட்டு காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? இந்த இரண்டு பெட்டிகளும் ஒரே வடிவமா? இல்லை. என்ன பிள்ளைகளே? அதாவது இந்த பெட்டி வேறு வடிவத்திலே காணப்படுகின்றது, இந்த பெட்டி வேறு வடிவத்திலே காணப்படுகின்றது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே காணப்படுகின்ற பெட்டிகள் எல்லாம் ஒரே வடிவத்தில் காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே? என்ன பாப்பி? இந்த மூன்று வட்டத்தினுள்ளும் காணப்படுகின்ற பெட்டிகள் வடிவத்தின் அடிப்படையில் வேறுபடுத்தப்பட்டுள்ளது. என்ன பிள்ளைகளே? இந்த பெட்டிகளிலிருந்து இந்த பெட்டிகள் வேறுபட்டு காணப்படுகின்றன. என்ன? வடிவத்தின் அடிப்படையிலே வேறுபடுகின்றது. அதே மாதிரி இந்த பெட்டிகளும் அந்த பெட்டிகளும் வடிவத்தின் அடிப்படையிலே வேறுபட்டு காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடு செய்து பார்ப்போமா பிள்ளைகளே? நீங்கள் ஆவலாக இருக்கின்றீர்கள் தானே? ஆம், வாருங்கள் பிள்ளைகளே. பாருங்கள், இதிலே உருவங்கள் தரப்பட்டுள்ளன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா பிள்ளைகளே, நாங்கள் முதலாவதாக என்ன செய்திருந்தோம்? அதாவது இலைகளை வடிவத்திற்கு அமைய நாங்கள்
வேறுபடுத்தி இருந்தோம். என்ன பப்பி? ஆம், அந்த இலையின் உருவம் ஒன்று இதிலே தரப்பட்டுள்ளது. நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? ஆம், இந்த உருவத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகளே? ஒரு தாளிலே நீங்கள் வைத்து கீற முடியும். என்ன செய்யலாம் பிள்ளைகளே? ஒரு தாளிற்கு மேலே நீங்கள் இந்த உருவத்தை வைத்து இவ்வாறு நீங்கள் கீறிக்கொள்ள முடியும். என்ன பிள்ளைகளே? அதாவது வீட்டிலே நீங்களும் இவ்வாறு உருவங்களை வெட்டி தாளிற்கு மேலே வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகளே? கீறி அந்த உருவத்தின் வடிவத்தை நீங்கள் அப்படியே பெற்று கொள்ளலாம். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, இந்த உருவத்தை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? இதை வைத்து நாங்கள் கீறி இருக்கின்றோம். அதே மாதிரி பிள்ளைகளே, வேறுபட்ட உருவங்கள் இதிலே தரப்பட்டுள்ளன. பாருங்கள் பிள்ளைகளே, அடுத்ததாக இது எவ்வாறு காணப்படுகின்றது? பாருங்கள் பிள்ளைகளே, அடுத்ததாக இதிலே ஒரு செவ்வகத்தினுடைய உருவம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் எவ்வாறு கீறப்போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே? இவ்வாறு தாளின் மேலே அந்த உருவத்தை வெட்டி எடுக்கப்பட்டுள்ள உருவத்தை வைத்து நாங்கள் கீறிக்கொள்ள முடியும். என்ன பிள்ளைகள்? இதிலே ஒரு செவ்வகத்தை நாங்கள் இப்பொழுது வரைந்திருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே ஒரு வட்டத்தினுடைய உருவம் ஒன்று தரப்பட்டுள்ளது. நாங்கள் எவ்வாறு இதை கீறப்போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே? இவ்வாறு வட்டத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகளே? கீறிக்கொள்ள முடியும். என்ன பிள்ளைகளே? அதே மாதிரி இதிலே ஒரு சதுரத்தினுடைய உருவமும் ஒன்று தரப்பட்டுள்ளது. என்ன பப்பி? இதை நாங்கள் ஒரு தாளின் மேலே வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? இலகுவாக கீறிக்கொள்ள முடியும். என்ன பிள்ளைகளே, நீங்களும் உங்களது வீட்டிலே இவ்வாறு பல வகையான உருவங்களை வெட்டி எடுத்து இலகுவாக நீங்கள் கீறி பழக முடியும். பாருங்கள் பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது வெவ்வேறுபட்ட உருவங்களை நாங்கள் இதிலே வரைந்திருக்கின்றோம். அதாவது வடிவங்களுக்கு ஏற்ப உருவங்களை நாங்கள் வெட்டி அதனை வரைந்துள்ளோம். அதே மாதிரி பிள்ளைகளே, இதிலே பாருங்கள், சில பொருட்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பப்பி? இதிலே பொருட்கள் தரப்பட்டுள்ளன. இந்த பொருட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது முன்னால் இருந்து பார்க்கும் பொழுது, முகப்பு தோற்றம் எவ்வாறு தெரிகின்றது? அதாவது இது வட்ட வடிவிலே இருக்கின்றது, இது ஒரு சதுர. அதாவது முன்னிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வடிவிலே இதுகள் தெரிகின்றது என்பதை நீங்கள் வீட்டிலேயும் கீறி பழக முடியும். அதாவது இந்த போத்தலை பாருங்கள் பிள்ளைகள், இது வளைந்து காணப்படுகின்றது. இந்த இது வட்ட வடிவிலே இந்த பந்து காணப்படுகின்றது. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, இந்த பெட்டியை பாருங்கள், முகப்பு தோற்றம் உங்களுக்கு எவ்வாறு தெரிகின்றது? ஒரு செவ்வக வடிவிலே தெரிகின்றது. அதை நாங்கள் எவ்வாறு கீறப்போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே? இவ்வாறு நீங்கள் என்ன செய்யலாம்? வீட்டிலும் கீறி பார்க்க முடியும். என்ன பிள்ளைகளே? ஆம், ஆம், பாருங்கள் பிள்ளைகளே, இதன் முகப்பு தோற்றம் இவ்வாறு தெரிகின்றது. என்ன பிள்ளைகளே? நாங்கள் அதாவது பொருட்களை எவ்வாறு நாங்கள் பார்க்கின்றோம் என்பதை வைத்து நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? வரைந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த அழகிலே பிள்ளைகளே, அது நமது சூழலிலே உள்ள வெவ்வேறு பொருட்களில் உள்ள வெவ்வேறு வடிவங்களை பற்றி நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? அதாவது பொருட்களை வேறுபடுத்தி இருந்தோம், அதே மாதிரி உருவங்களை நாங்கள் என்ன செய்திருந்தோம்? வேறுபடுத்தி இருந்தோம். என்ன பிள்ளைகளே? பிள்ளைகளே, நாங்கள் இந்த ஏழாவது அலகிலே நமது சூழலில் உள்ள வெவ்வேறு பொருட்கள் வெவ்வேறு வடிவத்திலே காணப்படுகின்றன என்பதனை பொருட்களின் மூலம் உருக்களின் மூலமெல்லாம் நாங்கள் பார்த்தும் தெரிந்தும் அறிந்து கொண்டோம். என்ன பிள்ளைகளே? என்ன பப்பி? ஆம், நாங்கள் இதே மாதிரி ஒரு புதிய ஒரு பாடத்திலே உங்களை சந்திப்போம். வணக்கம்.